வந்துருது. அது மாதிரி எங்களுக்கு வந்ததுனால தான் இப்போ நாப்பா வந்து இந்த அளவுக்கு உருவாகி ஒரு பெரிய ஆலமரம் எப்படி தன்னோட விருதுகளை வந்து எல்லா இடத்துலையும் எழுதோ அது மாதிரி இந்த நாப்பா வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற விருது இப்போ வந்து வெளியே வெளிநாட்டில் விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த விருதுகளை வந்து நீங்கள் இன்னும் மற்ற கண்ட்ரிகளுக்கு பரவி எல்லாத்துக்கும் இப்போ எப்படி நான் வந்து என்னுடைய ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நான் வாழ்ந்த சூழ்நிலை சிங்கப்பூரில் வந்து மீட்டிங் பேசுகிற அளவுக்கு நான் வளரலை. ஆனால் இந்த பால்டிகளில் படித்ததனுடைய தாக்கம் இந்த நாப்பாங்கிற ஒரு அமைப்பு மூலம் இந்த சிங்கப்பூரில் வந்து பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு மூல காரணமாக நம்ம திரு மகாலிங்கம் ஐயா அவர்கள் நினைச்சு யாரும் மறக்க முடியாது. ஆனால் எல்லாரும் பேசிட்டாங்க அதை பற்றி நம்மளே இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மகாலிங்கம் பற்றி பேசினா தாராளமாக அரை மணி நேரம் பேசலாம். எல்லாத்துக்குமே அந்த திறமை இருக்கிறது. அதுக்கு மூல காரணம் நம்ம என்பிடி தான். அப்படிப்பட்ட என்பிடியில் படிச்சுட்டு வந்தாங்க. நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ப்ரைவேட்டில் இருப்பீங்க. தயவு செஞ்சு சிங்கப்பூரில் இருக்கிற எல்லாருமே இப்போ மீட்டிங் முடித்தாலும் பரவாயில்ல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிங்க. இப்போ பேசுகிறவங்க ஒரு சிலர் பேசினாங்க ஒரு சிலர் பேசலை. பட் அதை பேசாதவங்கிட்டையும் நீங்கள் நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா நான் இதில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற கூட சேர்ந்து இன்னொரு மீட்டிங் இன்னொரு ஒரு பாஞ்சு நாள் இந்த நாப்பாஸ் நீங்கள் சிங்கப்பூர் டீமெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு மீட்டிங்னா பெருசாக போட வேண்டியதில்லை. ஏதோ ஒரு ஹோட்டலையே வந்து எல்லாருக்கும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டால இப்போ நாங்களாம் இங்கே இருக்கோம். இப்போ என்னோடய ஜூனியர் 76 சுந்தரராஜன் இருக்காரு. நிறைய பேர் கேட்டால் இங்கே இருக்கிற யாரும் தெரியலன்ற நினைச்சு பார்த்துக்கிட்டோம். 76 ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்நேஷனுக்காக தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே நானும் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் போது இப்போ தான் தெரியும். அதுக்கு நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான்லாம் வாட்டர் போர்டு வேலை செய்யும்போது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது ஏங்க இங்கே யாராவது என்பிடி இருக்காங்களான்னா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க பீடபடி ஐஎஸ் ஏதோ ஒன்று இருப்பாங்க அவங்கள போய் பார்த்து வச்சு உடனே காரியம் ஆகிட்டு வந்துடுவோம். அது மாதிரி நீங்கள் பண்ணுறது இந்த நாப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடுறேன். நன்றி வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் நான் என்ன பேசுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க பேசுறதுலேருந்தே சில விஷயங்கள் நான் வந்து சொல்ல போகிறேன். நடப்பாலும் நம்ம தலைவர் சொன்னாங்க எந்த வருஷம் நீங்கள் சார் இல்லை கலாமையாக எப்போ சந்திச்சிங்க 1983-84 சந்திச்சிருக்கேன். அவரை அந்த சந்திக்கிறதுக்கு காரணம் நான் படித்த வேண்டிங் எவரெஸ்ட் இன்ஜினியரிங்கில் நாங்கள் ராக்கெட் லான்ச்சர் பண்ணோம் சாரி ஐஎஸ்ஆர்ஓவுக்கு பூஸ்டர் ராக்கெட் பூஸ்டர் பண்ணோம். அந்த ராக்கெட் பூஸ்டரில் ஸ்பெஷல் வெல்டிங் அந்த வெல்டிங்கே எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக பெங்களூர் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அப்போ அவரை நேர்பட சந்திச்சிருக்கேன். எனக்கு நிறையா அந்த தொழில்நுட்ப சம்பந்தமாக சொல்லி கொடுத்துருக்கேன். எவரெஸ்ட் இன்ஜினியருக்கு விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியாது அவர் அவ்வளோ பிரபலமாவா இருக்கு. ஆனால் அந்த பிரபலத்தோடு அப்போ சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. நான் நாச்சுப்பத்து பாலிடெக்னிக்கில் யாருமே எடுக்க விரும்பாத வெல்டிங்கு நான் எலக்டிவாக எடுத்தேன். ஈவெண்ட்டும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். அதுக்கும் ஒரு காரணம் அங்கேருந்த ஒரு வாத்தியார் அவர் பேர் நாச்சிமுத்து. அவர் என்ன சொன்னார்னா ஆக்சுவலாக நான் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் வந்ததே வந்து பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகணும் இல்லை அதுக்கு காரணம் ஒன்று இருக்கு. சின்ன பசங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்த உடனே பட்டுனு பத்திக்கும். எங்கள் ஊரில் அப்போ வந்து கரண்ட் இல்லை இன்ஜின் தான் இருக்கும். இன்ஜின் அடிக்கடி ரிப்பேர் ஆகிடும். இந்த மெக்கானிக் வர்றாருன்னு பார்த்தா அவர் 10 நாள் கழிச்சு வருவார். ஆனால் அவர் வர்றாட்டிக்கு பார்த்தீங்கன்னா கோழி அடிப்பாங்க மோட்டர் வரும் அப்படியே ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வரவேற்கிற மாதிரி இருக்கும். ஓ ஆனால் இந்த மாதிரி ஒரு மெக்கானிக் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா இங்கே தோட்டம் வந்து நொய்யல் ஆத்து பக்கத்தில் இருக்கு. அடிக்கடி லாரி வந்து நடந்து வழிக்கு வருவாங்க. அப்புறம் வந்து தெட்டுத்தனமாக தான் அழைச்சிட்டு இருக்காங்க. அது அப்பப்போ வந்து பிரேக் இன்ஸ்பெக்டர் வந்து பிடிச்சுவாங்க. அடே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாமா ஸோ அப்போ நாம் இந்த வேலைக்கு தான் போகணும். இப்படி மாறி மாறி வந்து அந்த மனசுக்குள்ள கனவு வேறு மாதிரி இருந்தது. ஸோ நாம் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு உத்வாக இருந்தது சின்ன வயசுலயே. அப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூல்ல டெக்னிக்கல் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அப்பவே கை தூக்கிட்டேன் எல்லாருக்கும் முன்னாடி ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆர்வம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்ல
ஸோ அப்படி இருந்தால் நான் ராஜ்பத் பாலிடெக்னிக் வந்தேன். ஆனால் அங்கே வந்து முதல் வருஷம் முடிச்சுட்டு ரெண்டாவது வருஷம் போகும்போது அப்போ தான் அவர் ராஜ்பத் வந்து சேர்றாரு. எங்கள் ஹாஸ்டலில் ஒரு ஹாஸ்டல் வார்டனாகவும் இருக்கார், ப்ளஸ் எங்களுக்கு வகுப்பில் எடுக்கிறது போகிறாரு. அப்போ வந்து நான் அவங்களோட சேர்ந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்ச போது, ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ்லேயே இருந்தேன், முதல் வருஷத்தில் வந்து நான் ரன்னிங்ல எல்லாம் போய் வின் பண்ணதில்ல. அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் நல்ல பயில்வான் கூட, நல்லா வெயிட் தூக்குவார், சரத்பாபு மாதிரி இருப்பார். அப்போ என்னை கூப்பிட்டு வச்சு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் பேசினார். நான் இடாப்படியே இல்லை இல்லை, நான் ஆட்டோமொபைல் தான் எடுப்பேன், நான் பிரேக் இன்ஸ்பெக்டர் தான் போவேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீ பண்ணுறதோட புதுசாக அவங்களுக்கு வரப்போகுது, அதை பண்ணால் தான் நான் உனக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விதைச்சார். அந்த விதை எனக்கு ரெயிலாகவே புரிஞ்சுது, அதை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து அதை முடிச்சுட்டு எவரெஸ்ட் இன்ஜினியரிங்கில் வந்து ஜாயின் பண்ணேன். எவரெஸ்ட் இன்ஜினியரிங்கில் வந்து எனக்கு ஒரு அடி எப்படி நாச்சபத்து பாலிடெக்னிக்கில் வெல்டிங் வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட புரிவாக எனக்கு வந்தது. அதே மாதிரி எவரெஸ்ட்லேயும் வந்து அந்த வெல்டிங்கிறது வந்து எனக்கு பல பெரிய உலகத்தை காட்டுச்சு. அந்த நிறுவனம் சிறு நிறுவனமாக இருந்தால் கூட நியூக்ளியர் பவர் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணாங்க, பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணாங்க, பிஎம்எல்ல ஒர்க் பண்ணாங்க, என்டிபிசியில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லா விதமான பேரும், ஈவன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணாங்க, எல்லாத்தோட ஆர்டர்களையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கொடுத்தது, ஒரு பெரிய எக்ஸ்போஷர்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எல்லா அடிப்படை காரணம் அந்த வெல்டிங் தான், அது கொடுத்தது ராஜ்பத் பாலிடெக்னிக். ஸோ அதனால் என்றைக்கும் என்னால் மறக்க முடியாது, அதுக்கு நன்றிக்கடனாக இருக்கும். இன்னும் முன்னாள் மாணவர்கள முறையில் இதுபோல் மேலும் பல நிகழ்ச்சிகள் நிகழ்ந்திருக்கும். நிறுவனத்தோடு சேர்த்து எங்கள் நிறுவனம் இப்போ ஓகே நான் சொல்ல மறந்துட்டேன், 1997 வந்து நான் வந்து மலேசியாவுக்கு பெட்ரோனாஸ் ரிஃபைனரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து குவாலிட்டி இன்ஜினியராக வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ நான் மேலும் சில பட்டயங்களை பெற்று, அதாவது டிப்ளமா, எம்பிஏ இந்த மாதிரி சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி, என்டிடி லெவலுக்கு இந்த மாதிரி வாங்கினதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து சிங்கப்பூர்லேயும் கிடச்சிது, புருநிலையிலையும் கிடச்சிது. இது பல நிறுவனங்களில் எனக்கு வந்து எக்ஸ்போசர் கொடுத்தது. அதை பேஸ் பண்ணி நான் சிங்கப்பூரில் வந்து 2005 என்னோட நண்பர்களோடு சேர்ந்து கம்பெனிகள் ஆரம்பித்தேன். நண்பர்கள் பார்ட்னர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. நான் சிங்கப்பூரில் பல கம்பெனிகள் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லையும் பல கம்பெனிகளை தொடர்ந்துருக்கோம். ஈவன் கடமாவை கூட எனக்கு ஒரு சிஇஓ பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே அருட்செல்வனோட நயவு, அதுக்கு நான் எப்போ நன்றி கடன் பட்டோனா இருப்பேன். நன்றி. இதே போல் இந்த நாப்பா அமைப்பின் நடப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாப்பா சிங்கப்பூர் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது விழாவினை இனிதே முடித்துக் கொள்வோம். மாலை உணவு மற்றும் சிற்றுண்டி காத்திருக்கிறது, தயவு செய்து அனைவரும் அருந்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்பு, நாப்பா முன்னாள் மாணவர்கள் அனைவரும் இந்த விண்ணப்பத்தில் உங்களுடைய விளாசத்தையும் இமெயில் மற்றும் மொபைல் நம்பர்களையும் குறித்து கொடுக்குமாறு தங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நாப்பா வெப்சைட் www.napaa.nptc.ac.in ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கு பாடு கேட்டுக்கொள்கிறோம்.